இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கது முருங்கை கீரை. எங்க வீட்ல சூப் பண்றதுக்காக இத நாங்க பறிச்சு வச்சிருக்கோம். எதுக்காக அப்படினா இதுல வந்து நிறைய இரும்பு சத்து வந்து நிறைய இருக்கு. ப்ளஸ் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான ஹீமோகுளோபின் லெவல்லையும் வந்து இது அதிகப்படுத்தி தரும். சோ அதனால தான் இத வந்து நாங்க பறிச்சு இருக்கோம். இதுல வேற என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படி நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து முட்டையில அப்புறம் பருப்பு நான் வெஜ் இதுல தான் வந்து புரோட்டீன்ஸ் வந்து நிறைய இருக்கு அப்படி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த முருங்கை கீரையிலயும் வந்து அதிக அளவு வந்து புரோட்டீன்ஸ் வந்து இருக்கு. அதுலம மத்த சத்துக்களும் நிறைய நியூட்ரிஷன்ஸும் இதுல இருக்கு. அதனால நீங்க புரோட்டீன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படினா நீங்க வந்து ரொம்ப தேடி அலையவேண்டாம். இந்த முருங்கை கீரையை வந்து பறிச்சு இத நீங்க ডেইলি எடுத்துக்கோங்க. உங்களுக்கு புரோட்டீன்ஸும் வந்து கிடைக்கும். அதுலம நிறைய குழந்தைகள் வந்து சத்து குறைபாடோட இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்குறவங்களுக்கு இந்த முருங்கை கீரை வந்து ரொம்ப பெஸ்ட். அதனால நீங்க தவறாம வந்து சாப்பாட்ல இந்த முருங்கை கீரையை நீங்க எடுத்துக்கோங்க. இந்த முருங்கை கீரையில 9 வகையான அமினோ ஆசிட்ஸ் வந்து இருக்கு. ஆக்சுவலி நம்ம பாடிக்கு வந்து 20 வகையான அமினோ ஆசிட்ஸ் வந்து தேவைப்படும். அதுல வந்து 10 இது வந்து நேச்சுரலாவே நம்ம உடம்பிலே வந்து சுரக்கும். மிச்சத்துக்கு வந்து காய்கறி கீரை இந்த மாதிரி இருந்து நம்ம சாப்பாட்டு வழியா வந்து நம்ம உடம்புக்குள்ள எடுத்துக்கிறோம். சோ இந்த கீரையிலே வந்து 9 வகையான அமினோ ஆசிட்ஸ் வந்து இருக்கு. மத்த கீரையை விட இதுல தான் வந்து அதிகமா இருக்கு. சோ வந்து முருங்கை கீரையை நீங்க தவறாம எடுத்துக்கணும். இந்த முருங்கை கீரையை பொரியல் இந்த மாதிரி பண்ணியும் எடுத்துக்கலாம். இல்லனா இத காய வச்சு பவுடர் பண்ணியும் வச்சுக்கலாம். இந்த முருங்கை கீரை பவுடரை வந்து 1 வயசு குழந்தையில இருந்து கொடுக்கலாம். இப்போ நீங்க 1 ஸ்பூன் வந்து முருங்கை கீரை பவுடர் எடுத்துக்கிட்டீங்க அப்படினா உங்களுக்கு வந்து 14% வந்து புரோட்டீன் கிடைக்கும். 40% வந்து கால்சியம் சத்து இருக்கும். 23 கிராம் வந்து இரும்பு சத்து அப்புறம் விட்டமின் ஏ இந்த மாதிரி நிறைய சத்து வந்து இந்த முருங்கை கீரையில இருக்கு. அதனால நீங்க இந்த முருங்கை கீரையை வந்து கண்டிப்பா வந்து ஒருவேளைனாலும் வாரத்துக்கு ஒரு வாட்டினாலும் சாப்பிடணும். அதுலாம பாதி பேத்துக்கு வந்து இந்த உடல் வந்து ரொம்ப சூடா இருக்கும் மந்தமா இருப்பாங்க கண்ணு வலி அந்த மாதிரி இருக்குறவங்க அதுலாம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இல்லாம இருப்பாங்க அவங்க வந்து இந்த முருங்கை கீரையை வந்து ரெகுலரா எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படினா இந்த மாதிரி எந்த ஒரு நோயும் உங்களுக்கு வந்து வராது. சிலருக்கு வந்து சக்கரை அளவு வந்து அதிகமா இருக்கும். சோ அப்படி இருக்கவங்களும் இந்த கீரையை வந்து எடுத்துக்கலாம். சோ இந்த கீரையை வந்து மேக்ஸிமம் யார் யார் சாப்பிடுவாங்க அப்படினா பிரெக்னன்ட் லேடிஸ் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து இரத்த சோகை இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படினா இந்த முருங்கை கீரையை சாப்பிட்டா சரியாயிடும். அதுலம தாய்ப்பால் வந்து சுரக்கணும் அப்படிங்கற பட்சத்துல இந்த முருங்கை கீரையை வந்து அவங்க சாப்பிடுவாங்க. இப்ப இருக்கிற நிறைய गर्ल्सக்கு வந்து அவங்களுக்கும் வந்து ஹீமோகுளோபின் லெவல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. அவங்களும் இந்த முருங்கை கீரையை வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படினா ரொம்ப பெஸ்ட். இந்த இரத்த சோகை இதுக்கு மட்டும் தான் இந்த கீரை பயன்படுதா அப்படினா இல்ல. உங்களுக்கு வந்து அந்த நெஞ்சு சளி இருக்கும்ல ஆஸ்துமா ப்ராப்ளம் வறட்டு இருமல் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படினா அவங்களும் வந்து இந்த முருங்கை கீரையை எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டப்போ இதெல்லாம் வந்து நெஞ்சு சளி அதெல்லாம் இருக்காது. சோ அவங்களும் ரெகுலரா வந்து இந்த கீரையை எடுத்துக்கோங்க. இந்த கீரை வந்து ரொம்ப வந்து காஸ்ட் எல்லாம் கிடையாது சீப்பாவே கிடைக்கும். இல்ல அப்படினா அங்கங்க மரம் இருக்கும் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சிட்டு போய் கூட நீங்க உங்க வீட்ல சமைச்சுக்கலாம். இந்த முருங்கை கீரையை வந்து அதிகமாக ஏற்றுமதி எங்க பண்றாங்க அப்படினா நம்ம தமிழ்நாட்டுல தான் பண்றாங்க. வெளிநாட்டுலயும் வந்து இந்த முருங்கை கீரையை வந்து சாப்பிடுவாங்க. எதுக்காக அந்த முருங்கை கீரை எடுத்துக்கறாங்க அப்படினா அவங்களும் வந்து பிரெக்னன்ட் லேடிஸ் இருப்பாங்க அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்குறவங்களும் இந்த முருங்கை கீரையை வந்து ரெகுலரா எடுத்துப்பாங்க. சோ அவங்களுக்கு வந்து இந்த முருங்கை கீரையை பவுடர் வந்து ரொம்ப ரெக்கமெண்ட் பண்றாங்க சாப்பிடுறதுக்கு. அவங்களே சாப்பிடும்போது நம்ம நாட்டுல விளைவிச்ச இந்த முருங்கை கீரையை நமக்கு சாப்பிடுறதுல என்னங்க இருக்கு நம்மளும் இதை வந்து சாப்பிடுவோம். அதுவும் இல்லாம இப்போ நீங்க மார்க்கெட் போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நிறைய காய்கறி இருக்கும் கீரை வந்து எக்கச்சக்க கீரை இருக்கும். ஆனா முருங்கை கீரை வந்து அந்த அளவு வந்து இருக்காது. ஒரு சிலர் தான் வந்து இந்த முருங்கை கீரையை வந்து வித்துட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா முருங்கை கீரையை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதுவும் இல்லாம சமைச்சதுக்கு அப்புறம் வந்து இதுல கசப்பு தன்மை மாதிரி இருக்கிறதுனால நிறைய மக்கள் வந்து இது விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனா இதுல இருக்க பலன் வந்து அவங்களுக்கு தெரியல அதனாலதான் அவங்க வந்து இதை ஸ்கிப் பண்றாங்க.
இதுக்கப்புறம்னாலும் நீங்கள் முருங்கைக்கீரையை வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க. இந்த முருங்கைக்கீரையை வந்து எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணி விற்கலாம் அப்படின்னு நம்ம நிறைய மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. ஸோ அந்த அவேர்னஸும் இருந்துச்சு அப்படின்னா நல்லா சம்பாதிக்கலாம் முருங்கைக்கீரையை வச்சு. அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த முருங்கைக்கீரையை வந்து காய வச்சு பவுட்ரு பண்ணிக்கலாம். பவுட்ரு பண்ணிவிட்டு இது எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து சப்பாத்திக்கு மசாலா பண்ணுறோம்ல அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரொட்டி மிக்ஸ்க்கு பண்ணிக்கலாம், சாத பவுடர் மாதிரி கூட இந்தது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸில் கொஞ்சம் இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அப்புறம் மற்ற குக்கீஸ், சூப் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து இந்த முருங்கைக்கீரை வந்து தேவைப்படுது. ஸோ அதனால் வந்து நம்ம ஊர் விவசாயிகளும் வந்து இந்த முருங்கைக்கீரையை வந்து ப்ராசஸ் பண்ணி விற்றா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு ஏக்கரில் வந்து இந்த முருங்கைக்கீரை மட்டும் போட்டு அதை சேல் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா வந்து அவங்க லைஃபே வந்து செட்டில் ஆகிடும். ஏன்னா ஒரு கிலோ பவுடர் வந்து 400 ரூபா வரைக்கும் வந்து சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம மக்களும் வந்து இதை பற்றி கொஞ்சம் அவேர்னஸ் எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். செட் ஆச்சுன்னா நீங்களும் வந்து அந்த தொழிலில் இறங்குங்க.